அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நான் பார்க்குற காணொளி எதை குறித்ததுன்னா பிறந்த சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது மற்றும் பர்த் சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து வேல்டி அன்நோன் இருக்கும் அதை எப்படி வேல் வேல்டி கிரீன் கலர் டிக் மார்க் அதை எப்படி பண்ணுறது இந்த இரண்டு தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்னம் என்று கொடுத்தது என்னோட என்னுடைய சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும் ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி வெளியீடு மகாத்மா காந்தி தேசிய ஊரகப்பு திட்டம் பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை அரசு வேலைவாய்ப்பு டெக் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள் கிராம சபை ஆலோசனை கோவிட் நைன்டீன் அரசு நல உதவி திட்டங்கள் உள்ளாட்சி ஜிபிடிபி ஆர்டிஏ கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தோப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது டைம் கிடைக்குமா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கண்டன்குள்ளே போகலாம் இந்த பெத் சர்டிஃபிகேட்டோட வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது பெர்தர்டிஃபிகேட்டாக இரண்டு முறையில டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் கையில் ரிச் ஐடி அதாவது குழந்தை உங்களுடைய கருவுற்ற உடனே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு செய்து உங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ரிச் ஐடி நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இருந்தால் அது இதில் டைப் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது தெரியலனா ஃபீமேலா மேலா அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா வீட்டில் பிறந்தாங்களா ஹாஸ்பிட்டல்னால் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க எந்த தேதியில் பிறந்தாங்க அதுவும் கிளிக் பண்ணிவிடுங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணுங்க ஓடிபி நான் கொடுத்துட்டேன் இப்போ ஓடிபி எனக்கு மொபைலுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிட்டு ஓடிபி டைப் பண்ணியாச்சு அது வெரிஃபை ஆகிட்டு இப்போ அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஜா கூட டைப் பண்ணிவிடுங்க வியூ கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்காங்களோ அத்தனையும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் உங்களுடைய குழந்தை பெயர் என்னவோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க என்னுடைய குழந்தைகளுடைய சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் இருக்க நான் அதை வந்து இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் பாட்டமில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் மார்க் இல்லாமல் கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க சிக்னேச்சர் ப்ராப்பர்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சைனர் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரஸ்ட்டில் போய்ட்டு ஆடு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்டு ட்ரஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஆடு ட்ரஸ்டட் சர்டிவிகேட் போயிட்டு ஓகே கொடுத்து இந்த ரெண்டு டெக் மார்க்கும் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க கீழே இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் ஆகி வேல்டேட் சிக்னேச்சர் கேட்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வந்து இது வேல்டேட் ஆகிட்டு சிக்னேச்சர் வந்து வேலிடேட் ஆயிருச்சு இப்படி தான் பிறந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் வேல்டிடேட் பண்ணணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்